வணக்கம். ஜான்சன் வழக்கறிஞர், தமிழ் வழக்கறிஞர் பேரவை மற்றும் புலம்பெயர் தமிழர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. சிறப்பு முகாம்களில் ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து அடைக்கப்படுவதற்கு முடிவே இல்லையா? இந்தியாவில் அயல்நாட்டவர் சட்டம், ஒரு ஃபாரினர்ஸ் ஆக்ட், அயல்நாட்டவர் சட்டம்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அந்த சட்டம் 1946 இயற்றப்பட்ட சட்டம். அப்போ அந்த சட்டத்தின்படி அயல்நாட்டவர்களை நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, தடுத்து வைப்பதற்கு, நடமாட்டங்களை கண்காணிப்பதற்கு, நடமாட்டத்தை தடுப்பதற்கு பிரிவு 3(2)(e)ல சில வரையறைகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிறப்பு முகாம் என்ற ஒரு நடைமுறையே தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருக்கும்போது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் 1990 வேலூர் கோட்டையில் ஒரு சிறப்பு முகாம்னு ஒரு முகாமை உருவாக்குறாங்க. அன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, போராளிகளையும் பொதுமக்களையும் பிரிப்பதற்காக நாங்கள் இந்த சிறப்பு முகாமை உருவாக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ போராளிகள்னா யார்? அன்னைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தாங்க, டெலோ இருந்தாங்க, பிளாட் இருந்தாங்க, இபிஆர்எல்எஃப் இருந்தாங்க, பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு இருந்தாங்க. அவங்க இந்தியாவால் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வரவேற்கப்பட்டு இந்தியாவில் தங்க வைக்கப்பட்டவர்கள். பிற்காலங்களில் இந்திய அரசோடு சில போராளி இயக்கங்களுக்கு முரண்பாடு வந்த பொழுது அவர்களை தடுத்து வைப்பதற்காக வேலூர் கோட்டை முகாமில் இவங்க வந்து சிறப்பு முகாம்னு உருவாக்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழர்கள் வேலூர் கோட்டை முகாமில் அடைக்கப்பட்டனர். 1990 மிகப்பெரிய போராட்டங்கள் அந்த வேலூர் கோட்டை முகாமுக்குள்ள நடக்குது. காவல்துறை துப்பாக்கி சூடு கூட நடக்குது. 100க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போ சிறப்பு முகாம் என்பது வேற, சாதாரண முகாம் என்பது வேற. அகதிப்பதிவு என்பது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, பொதுவாக முகாமில் தங்கி இருக்கிற அகதிகள், இன்னொன்று வெளிப்பதிவு. அப்போ முகாம் பதிவு, வெளிப்பதிவு. வெளிப்பதிவில் எனக்கு வாடகை கொடுக்குறக்கு வசதி இருக்குது, நான் ஒரு வீடு பிடிச்சிருக்கேன், ஆனால் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் என்னை அகதியாக பதிவு செய்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முகாம் பதிவில் அரசினுடைய நலத்திட்டங்கள் சில உதவிகளை பெற்றுக்கொண்டு, அரசு கொடுக்கின்ற குடியிருப்பில் தங்கி கொண்டு, அவர்கள் அடிப்படை வசதிகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற முகாம் பதிவு. இவற்றுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தவரை அயல்நாட்டவர் என்று கோரி என்பதின் அடிப்படையில் தடுத்து வைப்பது, முடக்கி வைப்பது, நடமாட்டத்தை தடுப்பது, இவற்றுக்காக சிறப்பு முகாம்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ சிறப்பு முகாம் என்பது ஒரு முகாம் போன்ற அமைப்பு கிடையாது, அதாவது ஒரு சிறை போன்ற அமைப்பு. சிறப்பு முகாமை சுற்றிலும் ஆயுதம் தாங்கிய வந்து காவலர்கள் எந்நேரமும் வந்து காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். மின்சார கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கும், உயர்ந்த கோபுரங்கள் இருக்கும், கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கும். அவருடைய நடமாட்டம் முற்று முழுக்க பார்வையாளர்கள் கூட தற்காலங்களில் கூட திருச்சி சிறப்பு முகாமில் அனுமதிக்கப்படுறது கிடையாது. அப்போ வேலூர் கோட்டையில் சிறப்பு முகாம் இருக்குது. வேலூர் கோட்டை சிறப்பு முகாமை அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர்களை அடைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க வந்த பின்னாடி செங்கல்பட்டில் ஒரு சிறப்பு முகாமை உருவாக்குனாங்க. திருச்சி துறையூரில் ஒரு சிறப்பு முகாமும், மதுரை மேலூரில் ஒரு சிறப்பு முகாமும், செய்யாறில் சிறப்பு முகாமும், பூந்தமல்லியில் சிறப்பு முகாமும், தொடர்ச்சியாக வந்து பல்வேறு சிறப்பு முகாம்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டன. இந்த சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர்களில் யாராவது ஒருவர் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வெளிவந்தாலோ, அந்த குற்ற வழக்கில் நீதிமன்றத்தால் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாலோ, அல்லது அந்த குற்ற வழக்கிற்கு குறைந்த அளவு தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனையை கழித்து முடித்து வெளியில் வந்தார்களோ, அவர்களை சிறை வாயிலில் வைத்து மீண்டும் கைது செய்து இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)(e)ன்படி தமிழ்நாடு அரசுடைய பொதுத்துறையினுடைய அரசாணையை பெற்று அந்த அரசாணையின் அடிப்படையில் அவர்களை அடைத்து வைத்து விடுவார்கள். கேள்வி கேட்பார் அன்றி பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 7-8 ஆண்டுகள் என்று சிறப்பு முகாமில் எவ்வித வழக்குமின்றி தடுத்து வைக்கப்படுகின்ற நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ அண்மையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு 12 காலம் சிறையில் வாடி பொது மன்னிப்பு முன்வடுதையால் விடுதலை செய்யப்பட்ட, உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டிற்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ள சாந்தன், ராபர்ட் பயாஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகிய 4 பேர் அதே சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நெருக்கடிகள் தான். அவங்க சிறைச்சாலையில் கூட ரொம்ப சுதந்திரமாக நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி சிறப்பு முகாமில் கொண்டு போயிட்டு இறுக்கி பிடிச்சி ஒரு அறை போன்ற ஒரு இடத்த கொடுத்து, சிறப்பு முகாமுக்குள் உள்ள மற்ற ஈழத்தமிழர்களோட கூட அவங்கள பேசி பழக விடாமல் தடுத்து முடக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த சிறப்பு முகாமுக்கு நம்ம சட்டரீதியாக என்ன சொல்கிறோம்னா, இந்த சிறப்பு முகாம் என்பது அயல்நாட்டவர்களை நெறிப்படுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் புலம்பெயர்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்களை நீங்கள் சிறப்பு முகாமில் அடைப்பது தவறு. ஏன்னா ஒரு அகதியாக இந்த நாட்டில் பதிவு செய்து கொண்டு அகதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை ஒரு குற்ற வழக்கின் பேரிலோ அல்லது வேறு வகையிலோ கைது செய்தாலோ முடக்கினாலோ, நீங்கள் அவங்க பெற்றோர்கள் இங்கே தான் இருக்காங்க, மனைவி மக்கள் இங்கே தான் இருக்காங்க,
அவங்களை கொண்டு போய் சிறப்பு முகாமில் அடைச்சி வச்சுக்கிட்டு நீ இலங்கைக்கு போ இலங்கைக்கு போன்னு உந்தி தள்ளுது என்பது அடிப்படையான மனித உரிமைகளுக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது, பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிரானது. ஐக்கிய நாடுகள் அவையில் காரணமின்றி சிறை வைத்தல்னு ஒரு தனி பிரிவு வச்சுருக்காங்க, அதில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. ஆர்பிட்ரரி டிட்டன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் இல்லாமல் ஒருவனை சிறை வைக்கக்கூடாது, அவர் மீது குற்ற வழக்குகளே இல்லை, எந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான், அயல்நாட்டவர். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஈழத்தமிழர்களை நீங்கள் அயல்நாட்டவராக பார்க்கக்கூடாது, அவர்கள் அயல்நாட்டவர் அல்ல, பன்னாட்டு சட்டங்களின்படி மனித உரிமை சட்டத்தின்படி அவர்கள் தாய் தமிழருக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள், தஞ்சம் கோரி வந்தவர்கள். தஞ்சம் கோரி வந்தவர்களுக்கு நீங்களே அகதிப்பதிவு கொடுத்து விட்டு, அகதி அட்டை கொடுத்து விட்டு, முகாம் பதிவு கொடுத்து விட்டு, அந்த முகாம் பதிவுகளை எல்லாம் ரத்து செய்து நீங்கள் சிறப்பு முகாமில் அடைத்து வைத்திருப்பது என்பது மனிதத்தன்மைக்கு எதிரானது. எனவே நாம் மற்ற அயல்நாட்டவர்கள் குறித்த விடயங்களில் நாம் தலையிடல. அயல்நாட்டவராக இருந்தால் அவங்களுக்கு மனித உரிமைகள் இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈழத்தமிழர்களை சிறப்பு முகாமில் அடைப்பது என்பது வந்து மிக கொடுமையான ஒரு முறை, சட்டத்திற்கு முரணானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். தோழர் பொய்யாமொழி அவர்கள் தற்பொழுது ஒரு நாட்காட்டி, நாட்குறிப்பேடு, திங்கள் காட்டி ஆகியவற்றை வெளியிட்டுள்ளார். அது எமது கைகளுக்கு கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக அவர் நமது நாட்காட்டிகள் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் பொழுது இந்த நாட்காட்டியை பொறுத்தவரையில் தை 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குவதை போன்று அதை வடிவமைத்திருக்கிறார். சித்திரையை கொண்டாடுகின்ற தமிழர்களும் இருக்கிறார்கள். சித்திரை தமிழர்களுடைய வருடப்பிறப்பு அல்ல என்பது தமிழறிஞர்களால் மெய்ப்பிக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். அந்த வகையிலே தை மாதத்திற்கு முதன்மை கொடுத்து தை மாதத்திலிருந்து நமது ஆண்டுகள் தொடங்கும் விதத்திலே அவர் ஒவ்வொரு நாட்களாக கணக்கிட்டு ஒவ்வொரு நாட்களுக்குமான குறிப்பான விடயங்களையும் அதில் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாட்களில் இன்று வந்து இவர் பிறந்த நாள், இன்று இவருடைய நினைவு நாள், இன்று மொழி போராட்ட நாள், இன்று ஈழத்தமிழருக்காக முத்துக்குமார் தீ குளித்த நாள், ஒவ்வொரு நாளையும் எந்த நாளுமே இந்த தமிழ் தேசிய வரலாற்றிலே அல்லது உலகத்தமிழர் வரலாற்றிலே ஒரு நாள் கூட விடுபடாத விதத்தில் ஒவ்வொரு சிறப்புகளையும் அவர் சொல்கிறார். அது தனிப்பட்ட ஆளுமைகளின் பிறப்பு இறப்பு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், பெரும் போராட்டங்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது பண்பாட்டு அம்சங்களோடு தொடர்புடைய ஒரு விடயங்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே அவர் அரும்பாடுபட்டு தொகுத்திருக்கிறார். பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் என்பார் வள்ளுவர். போர்க்களத்தில் போய் போரிட்டு சாவதற்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்தாலும் அவைக்களத்தில் துணிந்து நின்று எதிரிகளை எதிர்கொள்வதற்கு அரிதான மனிதர்கள் தான் வருவார்கள். அதுபோன்று ஒரு அரிதான பணியை இவர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு தமிழர்களுடைய இல்லங்களிலும் இந்த நாள் காட்டி இடம்பெற வேண்டும். காலை எழுந்தவுடன் இன்று இந்த நாளின் சிறப்பு என்ன, ஒரு தமிழ் தேசிய உணர்வாளராக இந்த இனத்தை, இந்த மண்ணை, எமது தாய்மொழியை, எமது மக்களை, எமது விடுதலையை நேசிக்கின்றவர்கள் இன்று இந்த நாளின் சிறப்பு என்ன, இன்று இந்த மாதத்தின் சிறப்பு என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வெழுச்சியை ஊட்டக்கூடிய விதத்தில் இந்த நாட்காட்டியை, திங்கள் காட்டி வடிவமைக்க, குறிப்பாக நாட்குறிப்பீடு உட்படவே அவ்வாறுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழீழ தேசிய தலைவர் கரிகால் பெருவாளத்தானுக்கு பின்னர் தமிழ்த்தாய் தவமிருந்து பெற்றெடுத்த ஒரு தவ புதல்வனாக, உலக வரலாறிலே ஒப்பாறு மிக்காரும் இல்லா ஒரு புரட்சிகர தலைவனாக திகழ்ந்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அண்ணன் அவர்களுடைய படங்களுக்கு முதன்மை கொடுத்து அவர்களுடைய புகைப்படங்களை வடிவமைத்து மிகப்பெரிய படங்களாக வந்து வடிவமைத்து துணிச்சலோடு சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த வகையிலே எமது இன்றைய இளைய தலைமுறையிடம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவர்களை கொண்டு செல்லுகின்ற அந்த பணியை வந்து போற்றத்தக்கது, மெச்சத்தக்கது. தெருவங்கும் இந்த நாட்காட்டிகள் செல்லும்போது, தெருவங்கும் மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் உணர்வு எழுச்சி அடைவார்கள் என்பது திட்டம். அவ்வகையில இந்த பணி என்பது ஒரு சிறந்த பணி, இது போற்றத்தக்க பணி, பாராட்டத்தக்க பணி. அந்த வகையில இந்த முயற்சியை நாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம், அவருக்கு கை கொடுப்போம், ஒத்துழைப்போம். நம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இந்த நாட்காட்டிகளும் திங்கள் காட்டிகளும் நாட்குறிப்பேடுகளும் இடம்பெறட்டும். உலகத்தமிழர் ஒற்றுமை ஓங்குக. நன்றி, வணக்கம்.